ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பிராக்டீஸ் பண்ணிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். அம்மாக்கு லெட்டர் எழுதணுமா? ம், அம்மாக்கும் லெட்டர் எழுதணும். அதே சமயம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. சுட சுட காஃபி குடிங்க, அப்புறமா சொல்றேன். அது நான் உங்களை ரொம்ப விரும்புறேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்களுக்கு விக்கல் நின்றுடுச்சு. யாருக்காவது விக்கல் வரும்போது அவங்க கிட்ட ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொன்னா விக்கல் உடனே நின்னுடுனே எங்க அம்மா என்கிட்ட எப்பவுமே சொல்லுவாங்க. நீங்க இருக்கீங்களே, அது உண்மைதான் கௌரி. நான் மத்தவங்க மாதிரி கிடையாது, நான் வேற மாதிரி. இப்போ உங்க விக்கல நிறுத்தத்துக்காக மட்டும் நான் அப்படி சொல்லல. பாம்பு கடிச்சா விஷம், காதல மறைச்சு வச்சா விஷம், மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்க கூடாது, எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிடணும்னு எங்க அம்மா எப்பவுமே என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. டக்குன்னு நான் ஏதோ சொல்லிட்டேன், அதுக்காக நீ உடனே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் இரு. எங்க வச்சேன்? இந்தா வாங்கிக்கு கௌரி. என்ன இது, கல்யாண பத்திரிக்கை மாதிரி இருக்கு, நாலு பக்கமும் மஞ்சள் போட்டு வேற வச்சிருக்க. இது காதல் பத்திரிக்கை, கல்யாண பத்திரிக்கை விட புனிதமானது. என்ன இது, இதுல ஒண்ணுமே எழுதலையே. எழுதிருக்கு கௌரி, உனக்கு என்ன உண்மையாவே பிடிச்சிருந்தா இந்த வெள்ளை பேப்பர்ல நான் எழுதிருக்கிறது கண்டிப்பா உனக்கு தெரியும். நான் வரேன் கௌரி.